ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பட்ஸ் டூ ப்ளூம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான, உடலுக்கு ரொம்பவே புத்துணர்வு தரக்கூடிய ஒரு புதினா டீ, லெமன் டீன்னு கூட சொல்லலாம். அதுதான் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல நீங்கள் எத்தனை பேருக்கு டீ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ரெண்டு பேருக்கு போடுறேன், அதனால 400 ml அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணிக்கு உள்ள மெஷர்மெண்ட் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கிங்கன்னா, கூடவோ குறையவோ நீங்கள் எடுத்துருக்க இன்க்ரீடியன்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இஞ்சி, ஏலக்காய் தூள், ஏலக்காய் முழு ஏலக்காயும் போட்டுக்கலாம். நான் வந்து ஏலக்காய் பவுடர் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் சுக்கு பவுடர் வந்து ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இஞ்சி வந்து ஒரு 1/2 இன்ச் அளவு இஞ்சியை தட்டி, ஏலக்காய் வந்து நான் தூள் வந்து ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன், சுக்குத்தூள் ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன், இனிப்புக்கு தேவையான அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அது கூட ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துருக்கேன். கிராம்பு வந்து ஆப்ஷனல் தான், பட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதோட அரோமாவும் இதில் மிக்ஸ் ஆனால். இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறம் 4 மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு அதிகம் வேண்டாம், வெறும் 4 மிளகு மட்டும் சேர்த்தா போதும். இப்போது எல்லாமே நல்லா கொதிக்கணும். இது வந்து ஹை பாயிலிங், நல்லா பாயில் ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம போட்டிருக்க பொருளோட அரோமா எல்லாம் அதில் இறங்கும். ஃப்ரெஷ்ஷாக புதினா இலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. புதினா இலை நிறைய பேர் கேட்பீங்க கட்டாயம் போடணுமான்னு. கட்டாயம் போட்டிங்கன்னா தான் அந்த அரோமா நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும். நீங்கள் டயட்டில் இருக்கிறனாலும் சரி, இந்த டீ தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு உங்களுக்கு எப்போ டீ குடிக்கணும், தலைவலிக்குது அந்த மாதிரி இருக்கிறப்பெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சுலபம். சுடுதண்ணி இருந்ததுன்னா போதும், டக்குன்னு போட்டு குடிச்சிடலாம். ரெகுலராக நீங்கள் என்ன டீ பவுடர் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த டீ பவுடர் ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன். அதிகம் டீ பவுடர் போட்டிங்கன்னா ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும், அதனால 1/4 டேபிள்ஸ்பூன் மட்டும் டீ பவுடர் போட்டுக்கோங்க. இப்போ இந்த டீ பவுடர் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. நம்ம சுடுதண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஏற்கனவே சுடுதண்ணியில் நம்ம பொருளெல்லாம் கொதிக்க விட்டோம். அது நிறைய நேரம் கொதிச்சிட்டனால இந்த டீ தூள் போட்டவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் போட்டுக்கோங்க. லெமன் ஆப்ஷனல் சொல்ல முடியாது, ஏன்னா லெமன் தான் முக்கியமான இதில் ஃப்ளேவர் கொடுக்குறது. இப்போது நம்ம எல்லாத்தையும் நல்லா வடிகட்டிக்கலாம். நம்மளோட லெமன் டீ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து லெமன் டீ புதினா டீன்னு சொல்லலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஒரு 1 மந்த் குடிச்சிங்கன்னா உடம்பே நல்லா கலகலன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா பட்ஸ் டூ ப்ளூமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.